எஸ்பி சேகர் சார், இன்னைக்கு வந்து இங்க பேசும்போது நிறைய பழைய மெமரிஸ் எல்லாம் வந்தது. பிகாஸ் ஆக்சுவலி ஹி இஸ் மை லாஸ்ட் ஹீரோ பிஃபோர் ஐ குவிட் ஃபிலிம்ஸ். அது நிறைய பேருக்கு தெரியாது. அவரோட வந்து ஒரு சன் டிவியில வந்து ஒரு சீரியல் ஒண்ணு, ஏவிஎம் த கலாட்டா சிரிப்புன்னு சொல்லி பண்ணேன். இன்னைக்கும் அது யூடியூப்ல இருக்கு. இப்பவும் போய் பார்த்தா அது லேட்டஸ்ட் ட்ரெண்டிங் காமெடியா தான் இருக்கும். சச் அன் என்டர்டெய்னர். சோ எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஐ தேங்க் த மீடியா அண்ட் பிரஸ். எப்பவுமே வந்து எனக்கு பர்சனலா எப்பவுமே ஒரு சினிமா இண்டஸ்ட்ரியில ஒரு மிகப்பெரிய ஆதரவு எனக்கு வந்து மீடியா ஊடக நண்பர்கள் தான். யூ ஹவ் ஆல்வேஸ் பீன் வித் மீ. அதுல முக்கியமா லேட்டஸ்டா ரிலீஸ் ஆன அநீதி படத்துக்கு உங்களோட சப்போர்ட் கொடுத்தீங்க, ரிவ்யூஸ் நல்ல ரிவ்யூஸ் கொடுத்தீங்க, என்னையும் மென்ஷன் பண்ணி நிறைய பேர் பாராட்டி எழுதியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் இப்பதான் உங்களை சந்திக்கிறேன், அதனால ஐ ஜஸ்ட் வாண்டட் டு தேங்க் யூ ஆல் ஃபார் ஆல்வேஸ் பீயிங் தேர். இந்த ட்ரெய்லர் பார்த்தப்போ ஆக்சுவலி சுவாமிநாதன் ராஜேஷ் அவர் இந்த படம் தயாரிச்சு இப்ப வந்து இன்னொரு பேனருக்கு வந்து வினோத்குமார் அவர்கள் வாங்கியிருக்காங்க. பட் அவர் ஒரு நல்ல, ராஜேஷ் வந்து ஒரு நல்ல ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரியும் ரீசன்ட் டைம்ஸ்ல. ஏன்னா நான் அவரோட படம் கடைசி தோட்டால வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் பண்றேன். ஸோ ஒரு ஸ்கெட்யூல் என்னோட ஒர்க் முடிஞ்சது, ஒரு பேலன்ஸ் போர்ஷன் இருக்கு. படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு. ஹீஸ் அ எக்ஸலன்ட் ப்ரொடியூசர் அண்ட் அட் த சேம் டைம் அ வெரி குட் டீம். அவங்களோட டீம் நவீன் இருக்கட்டும், இயக்குனர் எல்லாருமே, அந்த டீம் கேமராமேன் எல்லாருமே ரொம்ப ஒரு யங்ஸ்டர்ஸ் அண்ட் ஒரு மாடர்ன் திங்கிங். இன்னைக்கு சினிமாக்கு என்ன வேணுமோ அதை டெலிவர் பண்ணக்கூடிய ஒரு டீம் அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். பட் ஒரு மிகப்பெரிய மியூசிக் டைரக்டர் அப்படிங்கிறது நான் இந்த ட்ரெய்லர்லையும் சாங்ஸ்லையும் தெரிஞ்சுக்கிட்டேன். கங்க்ராச்சுலேஷன் ராஜேஷ். பிகாஸ் ஏன்னா ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு இயக்குனர் பி வாசு எப்பவுமே சொல்லுவார், அவர்கிட்ட தான் நான் அசிஸ்டன்ட் டைரக்டரா பல படங்கள் ஒர்க் பண்ணேன், அவர் எப்பவுமே சொல்லுவார், விச் இஸ் சோ ட்ரூ, ஐ திங்க் ஆல் த ஃபிலிம் மேக்கர்ஸ் வில் அக்ரி, ஒரு நல்ல மியூசிக் டைரக்டருக்கு வந்து எங்க பாட்டு போடணுங்கிறத விட எங்க போடக்கூடாது மியூசிக் அப்படிங்கறது தெரிஞ்சிருக்கணும். சில படங்கள்லாம் பாத்தீங்கன்னா டபடபடபடபான்னு ஃபுல் அண்ட் ஃபுல் டைலாக் போர்ஷன்ல எல்லாம் ஃபுல் மியூசிக்க போட்டு டைலாகே புரியாத அளவுக்கு இப்படியும் பண்ற மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க. சோ அப்படி இல்லாம இந்த ட்ரெய்லர் பார்க்கும் போதே தெரிஞ்சது இன்னைக்கு இருக்கக்கூடிய லேட்டஸ்ட் ட்ரெண்டுக்கு சமீபத்துல வரக்கூடிய ஒரு சில எக்ஸாம்பிள்ஸ். பிகாஸ் இது பெருமையா சொல்லிக்கலாம், பெரிய பட்ஜெட் படங்கள் பத்தி அவர் அழகா எல்லாமே சொல்லிட்டாரு. ஸோ ஆக்சுவலி அது ஒரு ரொம்ப முக்கியமான பாயிண்ட். இந்த ஓடிடிக்குன்னு தயாரிக்கிற சில படங்கள் அவங்க அப்ரூவல் இல்லாம ஆரம்பிச்சுட்டு கொண்டு போய் ஓடிடியில சேர்க்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு ஓடிடி கிட்ட பட்ஜெட் இல்லை. இந்த மாதிரி பல படங்கள் வந்து நல்ல படங்கள், தரமான படங்கள், ஒரு ஸ்டார் காஸ்ட் வேல்யூ பத்தல அப்படின்ற ஒரு நிலைமைக்கு உருவாகுது. ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில வந்து ஒரு தைரியமா ப்ரொடியூசர்ஸ் வந்து படம் எடுக்கிறாங்க அப்படின்னாலே அது ரொம்ப மிகப்பெரிய ஒரு விஷயம். இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும் போது ஒரு சமீபத்தில் வந்த லவ் டுடே இருக்கட்டும், குட் நைட் அண்ட் டேடா, இந்த மாதிரி வந்து ஒரு ஆவரேஜ் பட்ஜெட்ல, கம்மின்னு சொல்ல முடியாது, ஆவரேஜ் பட்ஜெட்ல எடுக்கக்கூடிய ஒரு சில படங்கள் வந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு ஓடிடிலையும், அதுக்கப்புறம் விற்பனையா இருக்கு. ஸோ இது எல்லா படங்களுக்கும் கிடைக்கிறது கிடையாது. மெயின் வந்து ஏன்னா அஃப்கோர்ஸ் அவங்க வந்து அந்த டீம், இன்னைக்கு வந்து இத்தனை பேர் நடிச்சிருக்காங்க, நிறைய பேர் வர முடியல எக்ஸப்ட் யூ ஆர் வெரி பிரிட்டி பை த வே, அப்படின்னா எல்லாம் பிஸியான ஆக்டர்ஸ் தான். ஸோ தட் இஸ் ஒரு விஷயம் வந்து கண்டிப்பா பாராட்டணும். இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய யோகி பாபு, தினேஷ் மாஸ்டர், தினேஷ் மாஸ்டர் பத்தி சொல்லவே வேண்டாம், அவர் எத்தனை சூப்பர் ஹிட் பாடல்கள் கொடுத்திருக்காரு. ஐ ஆல்சோ ஹேட் த ஆனர் டு ஒர்க் வித் ஹிம் ரீசென்ட்லி. ஒரு சாங் அவர் ஒரே நாள் ஷூட்டிங்க, ஒரு ஜஸ்ட் ஒன் ஐட்டம் நம்பர் மாதிரி ஒரு சாங்கு, அதுல வந்து ஒரு ப்ரொடியூசர் நமக்கு தெரிஞ்சவங்க தான், அதனால சரின்னு சொல்லிட்டு நான் அக்செப்ட் பண்ணி கொடுத்தேன். தினேஷ் மாஸ்டர் வந்து ஒரே நாள் ஷூட்டிங்ல கானா பாலாவும் நானும் ஃபுல் டான்சர்ஸ் வெயில்ல மார்னிங் 11 o'clock ஆரம்பிச்சு 5:30 எடிட்டட் வெர்ஷன் காட்டுறாரு அங்கேயே.
ஸ்பாட்ல. அப்படி ஒரு மிகப்பெரிய டேலண்டட் மாஸ்டர். சோ ஐ எம் ஷுர் ஹி வாஸ் டான்ஸ் மாஸ்டர்ஸ். நல்ல டான்ஸ் மாஸ்டர் வந்தா கண்டிப்பா வந்து சினிமால வெற்றி அடைவாங்க. அது நம்ம ஆல்ரெடி பாத்திருக்கோம். அது பிரபு தேவால இருந்து லாரன்ஸ் மாஸ்டர்ல இருந்து எவ்வளவு பேர் சொல்லலாம், இப்ப இருக்கிற சாண்டி வரைக்கும். சோ அந்த விதத்துல ஐ எம் ஷுர் வித் திஸ் கைண்ட் ஆஃப் அ ஸ்டார் காஸ்ட் ரொம்பவே வந்து இட் லுக்ஸ் வெரி ட்ரெண்டிங் த கண்டென்ட். ஆஸ் ஐ டோல்ட் யூ, இந்த படங்கள் நான் சொன்னேன் இல்லையா, குட் நைட், டாடா, இதெல்லாம் வெற்றியானதுக்கு காரணம் வந்து மெயினா வந்து யதார்த்தமான கதைகள். எவ்ரிபடி இஸ் ஏபிள் டு ரிலேட் டு தி ஸ்டோரிஸ். மிடில் கிளாஸ் வர்க்கம்ல இருக்கக்கூடிய நம்மளுக்கு வந்து ரிலேட் ஆகக்கூடிய விஷயங்கள் வந்து எடுத்து காட்டுறது வந்து இன்னைக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகுது. அதுல ஒரு லவ், அதுல ஒரு காமெடி, அதுல ஒரு சென்டிமெண்ட். ஐ திங்க் இட் இஸ் அ வெரி குட் காம்பினேஷன் தட் தே ஹவ் சோசன் திஸ் ஸ்கிரிப்ட் அண்ட் ஆர்டிஸ்ட். எல்லாருமே வந்து லுக்ஸ் லைக் அ வெரி குட் டீம், பாசிட்டிவா இருக்கிற மாதிரி இருக்கு. அண்ட் த சாங்ஸ் ஆல்சோ வெர் வெரி நைஸ். அண்ட் எல்லாரும் அவங்க சொன்ன மாதிரி அந்த ரொம்ப கியூட்டா இருந்தது அது, அந்த செங்கல் மேல ஏறி ஒரு விஷயம் பண்றதுங்கிறது இன்னைக்காதான் ஒரு குரட்டை விடுற விஷயங்கிறது சாதாரண விஷயமா இருக்கலாம். ஆனா சினிமால எடுத்து போட்டு இன்னைக்கு காமிக்கும் போது அது எவ்வளவு பெரிய ப்ராப்ளம்ங்கிறது வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதே மாதிரிதான் இந்த குடி பழக்கம் அப்படிங்கிறது லைஃப் ஸ்டைலுங்கிறது வேற. லைஃப் ஸ்டைலுங்கிறது வந்து யாருமே குடிக்க கூடாது, குடியை வந்து ப்ரமோட் பண்ணக்கூடாது, இப்படி எல்லாம் சில விஷயங்கள் கேஸ் போடுறது இதெல்லாம் இப்போ நடந்துட்டு தான் இருக்கு. பட் எதையுமே நம்ம ஸ்டாப் பண்ண முடியாது. அவங்க அவங்களுக்கு தெரியும் என்ன அவங்களோட லைஃப்ல என்ன பண்ணணும் அப்படின்ட்டு. பட் அந்த சுதந்திரம் வந்து மீடியால இருக்கு. இன்னைக்கு டெக்னாலஜி ரொம்ப டெவலப் ஆயிருக்கு, இன்டர்நெட்ல எல்லாமே அவைலபிளா இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது வந்து நம்ம எதையுமே கொண்டு போய் யார்கிட்டயுமே ஸ்டாப் பண்ண முடியாது. ஆட்டோமேட்டிக்கா கெட்டு போறவங்க கெட்டு போக தான் செய்வாங்க. பட் இந்த நடுத்தர வர்க்கத்துல இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ், எஸ்பெஷலி வருமான கோட்டுக்கு கீழே இருக்கிறவங்க, அந்த லெவல்ல ஃபினான்ஷியலி மாசம் மாசம் அவங்க சம்பளமே அவங்க குடும்பம் நடத்துறதுக்கு பத்தாத ஒரு நிலைமையில இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பா வந்து இந்த குடிப்பழக்கங்கிறது வந்து ஃபேமிலிஸை எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணும், ரிலேஷன்ஷிப்ஸை எவ்வளோ டெஸ்ட்ராய் பண்ணும் அப்படிங்கறத நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், பார்த்திருப்போம். எனக்கு பர்சனலாவே தெரியும். சோ இட் இஸ் நாட் அ சாதாரண விஷயம். அந்த விஷயத்துல இந்த கதையில வந்து ஒரு நல்ல கருத்து சொல்லியிருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு அவங்க சொன்னதை வச்சு. சோ ஹோப்ஃபுல்லி இட் வில் பி அன் பட் வெறும் கருத்தா சொல்லாம காமெடியோட